வணக்கம், வாங்க பழகலாம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நிறைய வீடியோ போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தான் எளிமையான முறையில் எப்படி கற்றுக்கணும் இப்போ போட்டுட்ருக்குறோம். இப்போ டிராயிங் வந்து கற்றுக்கணும், நல்லா முடிச்சுட்டு நல்லா அழகாக கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து டிராயிங் டீச்சராக போகிறது கூட லோயர் ஹையர் இந்த லெவல்லாம் இருக்குது. அது அப்புறமேட்டு பேசிக்கலாம், பின்னாடி வேலை பேசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறையில் வந்து சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக்கிறது மாதிரி தான் நான் போட்டு காமிக்கிறேன். நான் முன்னே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிராயிங் போகிறதுக்கு முன்னாடி கைக்கு பயிற்சி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயம் போகிறப்போ முன்னாடி கைகாலாம் வந்து நம்ம சரியான முதல் இது செய்கிறமா இல்லையா, அதுபோல் நான் டிராயிங் போடும்போது பென்சிலில் கிறுக்கணும் சொல்லியிருந்தேன். நான் இது போல கிறுக்கணும். டிராயிங் எப்போ போட்டாலுமே அந்த கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொடுங்க. அதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு கிறுக்கணும் அந்த அளவுக்கு கை அழகாக வரும். சில பேர் டிராயிங்கே வரலன்னா அவங்களுக்கு வராத எனக்கு வரலையே அப்படின்னு கஷ்டப்படுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து அந்த கை பழக்கம் தான் நமக்கு நல்லா கரெக்டாக வந்துருக்கு. நல்லா பண்ணால் அழகாக நம்ம பண்ணலாம், ரைட்டா? சரி, இப்போ நம்ம டிராயிங்க்கு வந்துடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் வந்து போடலாம். இன்றைக்கி தாமரை போடலாம், எல்லாமே தமிழில் சொல்ல தாமரை போட்டு அது தாமரை எப்படி கலர் கொடுக்கலாம், கலரில் பண்ணலாம்னு நீ கலரில் ஃபஸ்ட்டு போட்டு காமிப்போம், ரைட்டா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து தாமரை பண்ணிக்கிறோம், பென்சிலில் மார்க் பண்ணிக்கிறோம். படம் பண்ணும்போது கை நடுக்கும், அதனால் வந்து போட்டு போட்டு என்ன பண்ணுவோம் அழைப்பாங்க, சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நம்ம போடும்போது என்ன பண்ணுறோம், நம்ம லேசாக பண்ணிக்கலாம், தப்புன்னு இல்லை. அது எப்படி பண்ணுறது, இப்படி அழகாக நல்லா பொறுமையாக நல்லா அழகாக என்ன பண்ணுறீங்கன்னா லேசாக நம்ம இது பண்ணணும். ரொம்ப லேசாக பண்ண போகும், ஏன்னா அப்படி தான் வந்து கடைசியில் இப்போ தப்பானா கூட நம்ம ஈஸியாக அழைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், சரிதா? அழைக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். அதனால் எந்த டிராயிங் பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது போல் எடுத்தோடனே டார்க்காக போட்டிங்கன்னா பின்னாடி தப்புன்னு அடைக்கிறது கஷ்டமாயிடும், அப்புறம் அழுக்காகிடும், பேப்பர் அழுக்காகிடும், புரியுதுங்களா? அந்த அழுக்கானாலும் கை போட்டு தேய்க்கக்கூடாது, அப்படியே ஊதுனா போதும், ஃபுன் ஊதுனா எட்ட ஓடிடும். நாம் வந்து அதை வச்சு லப்பர் வச்சு தேய்ச்சி அது பண்ணி கடைசியில் வந்து கை போட்டு தேய்க்கும் போது அசிங்கப்படும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தாமரை பண்ணணும் அப்படின்னா ஒரு டிராயிங் பார்த்து பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், லேசாக நம்ம கண்ணு தெரிகிற மாதிரி லைட்டாக ஒரு கூட பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கரெக்டாக வரைஞ்சிருக்கோம், இந்த ஒரு சைடு அதிகமாக இருக்குது, இந்த ஒரு சைடு கம்மியாக இருக்குது, இது தப்பு அப்படின்னு நம்ம கண்ணுக்குள்ளே நம்ம பார்த்துக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணணும், நல்லா டார்க்காக நம்ம கொடுத்துக்குறோம் பென்சில். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக கூட போடலாம், இப்போ தாமரை வந்து சாய்ஞ்ச மாதிரி கூட போடலாம், ரைட்டா? அது நேராக போடுறது சாய் வந்து பார்க்கறது நம்ம இப்போ நம்ம கலர் பண்ணலாம். சில பேருக்கு வந்து வாட்டர் கலர் இது போல் வந்து கேமிய வாட்டர் கலர் கூட வாங்கிக்கலாம். சில பேர் வாட்டர் கலர் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். சில பேருக்கு பண்ண தெரியல, இதில் வந்து வாட்டர் யூஸ் பண்ணும்போது சில பேர் பண்ண தெரியலனா கூட நம்ம இந்த வாட்டர் கலர் பாக்ஸ் வாங்கிக்கலாம். இது பென்சில், வாட்டர் கலர் பென்சில்னு கேளுங்க. வாட்டர் கலர் பென்சில் கேட்டிங்கன்னா நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கலர் பென்சில் வாங்கி கொடுங்க. இது பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடம் வந்து பெயின் நிறைய சிந்தி அசிங்கமாகிடும். அதனால் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் அதுதான் நான் வந்து முதல்ல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஷேடு கொடுத்து கற்றுக்குவேன். எந்த பென்சில் ஷேடு நம்ம கொடுக்கும்போது அது எப்படி வந்து டார்க் லைட்டு அப்படின்னு பார்த்து நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதுபோல் கலர்லேயும் நம்ம கொண்டு வரலாம், ரைட்டுங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கலர் வந்து நல்லா பழக பிற்பாடு வந்து யூஸ் பண்ண சொல்லுங்கள். ப்ரெஷ் வச்சு தெரியல, வாட்டர் ப்ரெஷ் தனியாக இருக்குது அது பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ண சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கும். வாட்டருக்கு இது வந்து பென் சாதா பென்சில் இல்லை, வாட்டர் கலர் பென்சில். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ போட்டு காமிக்கலாம், போட்டு காமிக்கலாமா? சரி, தாமரை போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் முடித்த பிற்பாடு வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஷேடு இந்த கருப்பு டார்க்காக கூட நல்லாயிருக்கும்.
ஸ்ட்ரைட்டாக சரிப்பா. இப்போ நம்ம வந்து கலர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கலர் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து வாட்டர் யூஸ் பண்ணணும் ரைட்டா. இந்த பென்சில் பார்த்தீங்களா, பென்சில் சீவிக்கிங்க, சீவிட்டு டார்க்காக தேய்ச்சிங்க. குழந்தைங்களுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை, பெரியவங்களாம் இல்லை. எளிமையான முறையில் வந்து நீங்கள் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது கரெக்டாக ஈஸி எளிமையாக இருக்குது, போகிற இதாக இருக்குன்னு சொல்லி நீ சொன்னீங்க. அதேபோல் அதே போல் தான் உங்களுக்கு இந்த கலர் ஃபஸ்ட்டு நீ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து இது பென்சில் கலர் எப்படி கொடுக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் அந்த கலர் எப்படி கொடுக்கணும். சில பேர்த்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொடுக்கும்போது பேப்பர்லாம் ஊறிடும், கொத கொதும் ஊறிடும், ஐயோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி ஆகிடுவாங்க. அதுபோல் தான் இந்த அது அது கொடுக்கும்போது நான் சொல்லி காமிக்கிறேன் எப்படி பண்ணி ஆகணும், அது மாதிரி செய்யணும்னு சொல்லி நான் சொல்லி காமிக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு டார்க் வரணும் தேய்ச்சிங்க, ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கணும். நமக்கு தாமரை வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாகவும் கொடுக்கலாம், ரோஸாகவும் கொடுக்கலாம், ரோஸும் கொடுக்கலாம், சிகப்பும் கொடுக்கலாம். நமக்கு இது வந்து நம்ம எல்லோ மஞ்சள் வந்து எனக்கு அழகாக இருக்குது நான் கொடுக்குறனால நம்ம மஞ்சள் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணி எந்த கலர் நமக்கு வந்து பிடிக்கும் அந்த கலர் நம்ம யூஸ் பண்ணிடுவோம் ரைட்டா. ஃபஸ்ட்டு தேய்ச்சி வைக்க, நல்லா தேய்ச்சி வைக்க. வாட்டர் கலர் பென்சில்னு கேளுங்க சரிங்களா. பெரும்பாலும் வந்து டவுனில் தான் கிடைக்கும், எல்லோரும் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும், முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ தேய்ச்ச பிற்பாடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரஷ் எடுத்துக்கிறோம், வாட்டரை தொட்டுக்கிறோம். இப்போ தண்ணி தண்ணி தொட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஈஸியாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறது. அப்படியே பார்த்தீங்களா, அப்படியே கலர் கலையுது பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா, அழகாக கலையுது. பசங்களுக்கு பார்த்தோன்னா ஆசையாக இருக்கும், கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் கலர் கொடுக்குறது. நமக்கு எப்படி சௌகரியமோ திருப்பிக்கலாம். நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கசாம்சம் வந்து பிசுரடிக்கும். இது வந்து சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா அதே கரைச்சி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வெள்ளை வைக்கக்கூடாது, நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவும் வெள்ளை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். அதுலேயே என்ன பண்ணுறோம், நம்ம பேப்பருடைய ஒயிட்டே நம்ம பண்ணிக்கிறோம். இது டிராயிங் ஷீட்டுன்னு கேளுங்க, நம்ம சாதா சாட்லாம் வேணால் ஊறிடும் புரியுதா, அதனால் டிராயிங் ஷீட்டு கேளுங்க. கீழே வந்து லேசாக எல்லோ கொடுக்கணும், லேசாக எல்லோ கொடுத்தா நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும், லேசாக இதையும் தண்ணியை தொட்டுட்டு பார்த்தீங்களா வந்துச்சா. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதழ், இப்போ சென்ட்ரல் இதழ் போட்டுக்கிட்டோமா அடுத்த இதழ் அது என்ன பண்ண நான் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு சேப்பு பிடிச்சி நான் சேப்பு கொடுக்குறேன், சில பேர் ரோஸ் பென்சிலாக ரோஸ் பென்சில் எடுத்து கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா எல்லா முக்குக்கும் நம்ம கொடுத்துட்டே வரும். கீழே லேசாக விட்டுருங்க, ஏன்னா எல்லோ யூஸ் பண்ணுற மாதிரி இல்லையா, அதனால் கீழே வந்து லேசாக விட்டுருங்க, அதை டார்க் பண்ணி அப்படிங்களா. என்ன பண்ணிக்கணும்,
ஒரு பக்கம் முடிச்சாச்சுங்களா. அதே போல் இன்னொரு பக்கமும் நாம் போடலாம். இன்னும் எளிமையாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது பென்சில் தானே, வாட்டர் கலர் தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பார்த்து ரொம்ப இது போகணும். நம்ம எப்படி திருப்பி திருப்பிங்க, அப்போ திருப்பினா தான் கரெக்டாக இருக்கும். ஒரே மாதிரி இருந்தால் சரி வராது. அப்படின்னா கூட எல்லாத்துக்கும் பென்சில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பென்சில் வந்து எல்லாத்துக்கும் எல்லா இதழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் வந்து தேய்ச்சிக்கிட்டு கடைசியில் கூட நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணலாம். தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கலர் வந்து ப்ரஷ்ஷு கிடைக்காது சில இடத்துல. நல்லாமல் என்ன பண்ணுறோம், சாதா பெயிண்ட் பண்ணுறாங்க, பெயிண்ட் இருக்காது. இப்போ சாதா ப்ரஷ் கூட நம்ம இது போய் எடுத்துக்கலாம், இது போல எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இதோட இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா தண்ணி போட்டு கரைக்கும் நம்மள தான், பெயிண்டை கரைக்கும் வாட்டர். இது அந்த பென்சிலோட கலர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் முடிஞ்சிச்சு ரைட்டுங்களா. அடுத்தது வந்து இன்னுடைய இதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உள்ளே இந்த இடம் மட்டும் நம்ம வந்து திருப்பி எல்லோ இது சிறப்பு கொடுத்துக்கலாம். இதில் மட்டும் லேசாக பச்சை விட்டுருவோம். இந்த இது பின்னாடி தான் பச்சை கலர் வரும், உள் சைடு வந்து அதிக சிறப்பு வரும். அதே போல தான் கொடுத்துருவோம். நம்ம சிகப்பு கலரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் காயிட்டோம் சரிங்களா, காயினோம். அது பிற்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து அந்த லேசாக அந்த இது பச்சை இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டாவே அந்த கலர் கரைஞ்சிடும். இந்த பென்சிலுக்கு தண்ணியில் போட்டாவே இந்த என்ன பண்ணுறது கரைஞ்சிடும். அதனால் தண்ணி வந்து படாமல் அந்த பென்சில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சிகப்பு அடிச்சு படிக்கிறோம்லையா, ரெட் அடிச்சிருமில்ல, இது காயிற வரைக்கும் பண்ணும். காயிற வரைக்கும் காய்ஞ்சி பிற்பாடு பண்ணும். ஏன்னா இது வந்து ஈரம் எதுவும் செய்யப்பட்டோம்னா திருப்பி சரியாக கலர் ஏறாது. பெரிய குழந்தைகளாக இருந்தால் பெரிய பசங்களாக இருந்தால் நம்ம சொல்லிடலாம் வாட்டர் கலர் எப்படி கொடுக்கணும். அது வந்து இந்த பாட்டிலில் கொடுத்து நான் அப்போ சொல்லித்தரேன். நான் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுக்குற மாதிரி ஈஸி தான்.
சில குழந்தைகள் அப்படி கூட்டு கசாமல் கொட்டிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. அது எப்படி கொடுக்குற மாதிரியும் நாங்கள் நம்ம சொல்லுவோம். காயட்டும் காஞ்ச பிற்பாடு தான் கொஞ்சம் 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 டார்க் ஏற்றியும். சரி, இப்போ வந்து நம்ம கலர் பண்ணிட்டோமா, காஞ்சிருச்சு. அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க் வரணும்னா என்ன பண்ணோம், இந்த ஸ்கெட்ச் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து கோட் லைன் போட்டுவோம். அழகாக பேசி இப்போ பண்ண முடியலீங்களா, அதே போல் என்ன பண்ணுறோம் நம்ம. பார்க்க வந்து பளிச்சுன்னு இருக்கும், அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கெட்சு என்ன பண்ணுறோம், ஓரம் மட்டும் நம்ம பென்சில் வரைஞ்சோமா இல்லையா, பென்சில் கோட்டையும் நம்ம கொடுக்குறோம். பார்க்குறது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்குறது அழகாக இருக்கும். குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா போட போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராயிங் போடும்போது ட்ராயிங் போடணும் உங்களுக்கு ரொம்ப ஒரு போட போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன சொல்கிறது, நான் ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா. அந்த கலர் வாட்டரை கொடுத்த பிற்பாடு நம்ம பென்சில் ஃபஸ்ட்டு போட்டோமா இல்லையா, நம்ம வந்து கருப்பு யூஸ் பண்ணலாம். இந்த கருப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இது ஸ்டிக் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அதே கலர் மேட்சாக போட்டால் தான் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல யூனிஃபார்ம் நல்லா இருப்பாங்க. ஸ்கெட்சு இது வந்து பச்சை எடுத்து வந்து இது போட்டுக்கணும். கலர் நமக்கு வேணும், இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னா திருப்பி அதே பென்சில் பார்த்தீங்களா, நல்லா காஞ்சி பிற்பாடு அப்படி தேய்ச்சிங்கன்னா இன்னும் டபுள் டார்க் வரும் பார்த்தீங்களா, கலர் அப்படி ஏறும். இப்போ இது நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வாட்டர் கொடுக்க தேவையில்லை, கொடுக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேய்ச்சி விட்டு போகிறோம், ரஃப் தேய்ச்சி விட்டு அந்த இதை இன்னும் ஒன்று தனித்தனி வெளியே வரும். அப்படியே பார்க்குறது அப்படியே சும்மா எது தனித்தனியாக வெளியே வரணும் வரும். யாரும் யாரும் குழந்தை மட்டும் இல்லை, மற்ற ட்ராயிங் எனக்கு வந்து கஷ்டமாக கலர் கொடுக்க தெரியல, அவரும் இல்லாமல் இதை பார்த்தாவே அவங்க ஆட்டோமேட்டிக் வந்து என்ன பண்ணுவாங்க, கலர் வந்து அது வந்து வாட்டர் கலர் தான், நம்ம வாட்டர் கலர் பென்சில்னு கேட்டு வாங்கிக்குவேன். அப்படி தேய்ச்சி விட்டு தண்ணி தொட்டு அப்படி ப்ரெஷர் தான் அழகாக கரைஞ்சிக்கும். அழகாக இருக்கா. சரி, இதுக்கே வந்து நம்ம வந்து போய் வாட்டர் கொடுத்துடணும். தொட்டுட்டு லேசாக கொடுத்தா போதும், சும்மா லேசாக பார்க்க அழகா. நான் பென்சில் அழகாக போடுறேன், எனக்கு கலர் ட்ராயிங் வந்து கலர் கொடுக்க தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களும் ரொம்ப அந்த கலர் கொடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்புறம் மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஏற்றிடும் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம், நம்ம ப்ளூ கொடுத்துக்கலாம், லேசாக க்ரீன் கொடுத்துக்கலாம். இப்போ தாமரை மட்டும் தான் போட்டுனா தாமரை கீழே ஒரு முக்கூடம் போடலாம், இந்த இலை இலை தாமரை இலை இருக்கிற மாதிரி இருக்கும் போடுவோம். இதே போடுவோம், இது போட்டாவே பசங்களுக்கு அந்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போடுவோம் பசங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறேன், பெரியவங்களுக்கு கிடையாது. அதை எளிமையான முறையில் போடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு கடைசியில் ஸ்கெட்ச் பென் இல்லையா, அப்படியே வளைய வளைவாக போட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அழகாக தாமரை போட்டாச்சா. நம்ம குழந்தைகளே இப்போ பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குமே,
நம்ம எப்படி கலர் கொடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணி இந்த வாட்டர் பென்சில் நீங்கள் வாங்கிக்கிங்க, அழகாக வந்து ஓவியம் பண்ணுங்கள், கலர் கொடுங்க, சிறப்பாக நீங்கள் கற்றுங்க. ரைட்டா, ரொம்ப நன்றி.